வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கையில் முத முறை ஒரு கம்ப்யூட்டர் கீபோர்டில் டைப் பண்ண அனுபவம் உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக அதில் வந்து ஏன் இந்த கீபோர்டில் இந்த இங்கிலீஷ் லெட்டர்ஸ் எல்லாத்தையும் ஆர்டரில் ஏபிசிடின்னு போடாமல் ஏன் இப்படி குழப்பி குழப்பி போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு யோசிச்சிருப்போம். அப்படி குழப்பி குழப்பி போட்ட அந்த கீபோர்ட் லே அவுட்டில் முதலாவது வரியிலே உள்ள மொத்த ஆறு எழுத்துக்களும் தான் QWERTY. இதனால தான் இந்த கீபோர்ட் லே அவுட்டுக்கு குவர்டி கீபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏபிசிடின்னு ஆர்டரில் இருந்திருந்தால் கண்டிப்பாக எல்லாராலையும் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணியிருக்க முடியும். பட் ஏன் இப்படி இந்த குழப்பி போட்டாங்க அப்படின்னா, அதுக்கு பொதுவாக நிறைய பேர் சொல்ற ஒரு ஆன்சர் தான், இந்த நாங்க இப்ப யூஸ் பண்ற இந்த மாடர்ன் கீபோர்டு வந்து டைப் ரைட்டர்ல இருந்து வந்தது. சோ டைப் ரைட்டர்ல ஒரு ஆள் வந்து ஃபாஸ்டா டைப் பண்ணாங்கன்னா அது வந்து ஈஸியா ஜாம் ஆகிரும். அந்த மாதிரி ஜாம் ஆகிறது தடுக்கிறதுக்கு இந்த டைப் பண்றவங்களோட ஸ்பீடை குறைக்கிறதுக்காக தான் நாங்க அடிக்கடி பயன்படுத்துற இந்த எழுத்துக்கள் எல்லாத்தையும் தூர தூர போட்டு இப்படி ஒரு புது லே அவுட்டை உருவாக்குனாங்க அப்படின்றது தான் பொதுவா எல்லாருமே சொல்ற ஆன்சர். இப்படி இந்த குவர்டி ஃபார்மட்னால ஒரு டைப் ரைட்டர் ஜாம் ஆகிறது குறைஞ்சிச்சு அப்படின்றது வந்து ஒரு உண்மையான விஷயம் தான். பட் அதுக்கும் ஒரு மாடர்ன் கீபோர்டுக்கு வந்து எந்த ஒரு சம்பந்தமே இல்லை. நாங்க வந்து இந்த கீபோர்டு வந்து எப்படியுமே ஜாம் ஆக போறது இல்ல. சோ இந்த குவர்டி கீபோர்டு பத்தி ஒரு தெளிவான விளக்கத்தை பெறுறதுக்காக ஜப்பான்ல முன்ன இந்த பழைய டைப் ரைட்டர்ஸோட வேலை செஞ்சவங்களை கூப்பிட்டு இதை பத்தி ஒரு ரிசர்ச் ஒன்னு செஞ்சாங்க. அந்த ரிசர்ச்சோட இறுதியில கடைசியா அவங்க சில முடிவுகளுக்கு வந்தாங்க. அந்த காலத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தகவல் அனுப்புறதுக்காக டெலிகிராஃப்ஸ் யூஸ் பண்ணாங்க. இதுல வந்து மோஸ்ட் கோட் தான் அதுல உள்ள லாங்குவேஜா இருக்கும், இங்கிலீஷோ வேற வந்த ஒரு மொழியோ இருக்கல. அதே மாதிரி அப்படி அனுப்புற அந்த தகவலுக்கு பேர் தான் வந்து டெலிகிராம். பட் எல்லாருக்கும் வந்து மோஸ்கோட் தெரியாது. இதனால பிற்காலத்துல இந்த மோஸ்கோடை இன்க்ளூட் பண்றதோட சேர்த்து இங்கிலீஷையும் டைப் பண்றதுக்கு மாதிரி ஒரு கீபோர்ட் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு டைப் ரைட்டர்ஸ்ல யூஸ் பண்ண அந்த கீபோர்ட்ஸே வந்து இந்த டெலிகிராஃப்ஸ்லயும் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி வடிவமைச்சாங்க. ஸோ அந்த டைம் வந்து ஏபிசிடின்னு ஆர்டர்ல தான் அந்த லெட்டர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அப்படி உருவாக்குன அந்த கீபோர்ட்ஸ் வந்து மொத மொத சில டைப் ரைட்டர்ஸையும் அதே மாதிரி டெலிகிராஃப் டைப் பண்றவங்க இப்படி டிரான்ஸ்கிரைப் பண்ணி டைப் பண்றவங்களையும் கூப்பிட்டு அது வந்து பேட்டா டெஸ்ட் பண்ணாங்க. அந்த நேரம் டைப் ரைட்டர்ஸ்ல டைப் பண்றவங்களுக்கு வந்து அது வந்து ஈஸியா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த டெலிகிராஃப் டைப் பண்றவங்களுக்கு இங்கிலீஷ் டைப் பண்ண ஈஸியா இருந்தாலும் மோஸ்ட் கோட வந்து அந்த கீபோர்டை யூஸ் பண்ணி டைப் பண்ண முடியல. அதாவது ஏபிசிடின்னு ஆர்டரா இருக்க நேரம் அவங்களால டைப் பண்ண முடியல. இதனால அந்த கீபோர்ட்ஸ் உருவாக்கின கம்பெனிஸ்க்கு இவங்க வந்து தொடர்ந்து நிறைய சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க, இப்படி இப்படி சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு. அந்த சேஞ்சஸ் மூலமா காலத்தோட இது வந்து ஒரேடியா வந்தது இல்ல, திடீர்னு ஒரே நேரத்தில் வந்தது இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்சஸ் உருவாகி உருவாகி காலத்தோட அப்படி வந்தது தான் இந்த குவர்டி ஃபார்மட். அதுக்கு பிறகு எலக்ட்ரானிக் டெலிகிராஃப்ஸ் வந்தனால அதே கீபோர்டை வந்து எலக்ட்ரானிக்காகவும் மாத்தினாங்க. அதே அதுக்கு பிறகு கம்ப்யூட்டர்ஸ்க்கு சாதாரண கீபோர்டாகவும் மாறிடுச்சு. ஸோ இந்த குவர்ட்டின்ற ஃபார்மட் வர்றதுக்கு பெரிய காரணம் வந்து டெலிகிராஃப் தான், டைப் ரைட்டர்ஸ் இல்லை. அதே மாதிரி அப்படி அறிமுகமாகின அந்த ஃபார்மட் வந்து காலத்தையும் கடந்து இன்னைக்கு நம்ம செல்ஃபோன்ஸில் கூட நாங்கள் அதே ஃபார்மட்டை தான் யூஸ் பண்ணுறோம். இதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கும் பெரிய ஒரு காரணம் எதுவுமே இல்லை, எந்த ஒரு தேவையும் இல்லை. பட் மேபி ஃபியூச்சரில் சில வேளை ஏபிசிடின்னு ஆர்டர்லேயே இந்த கீபோர்டு மாற்றிடுவாங்களா இருக்கும், அதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.